Hello friends, welcome to Ellen Cooks and Bakes. இன்னைக்கு நான் பருப்பு போலி இல்லாட்டி பூரன் போலி செய்ய போகிறேன். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப டெலிஷியஸான ஒரு ஸ்வீட் டிஷ், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பூரணம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 கப் கடலை பருப்பு ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இதை ஒரு ப்ரெஷர் குக்கர்ல 5 விசில்க்கு போட்டு நல்லா வேக வச்சிடலாம். பாருங்க, இது நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. கை வச்சு பிரஸ் பண்ணாலே இது நல்லா அமுங்கிடுது. 2 கப் கடலை பருப்புக்கு நான் 1.5 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு பேன்ல 1 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா உருகின உடனே நம்ம வேக வச்சிருக்கிற கடலை பருப்பு இதுல சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு ஏற்கனவே நம்ம ப்ரெஷர் குக் பண்ணதுனால ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. வேணும்னா ஒரு ஹேண்ட் மேஷர் வச்சு இது நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இது மாதிரி ப்ரெஸ் பண்ணாலே போதும், இது நல்லா மிக்ஸ் ஆயிடும். கொஞ்ச நேரம் அடுப்பில் இருந்தாலே தண்ணி எல்லாம் எவாப்ரேட் ஆகி இது மாதிரி ட்ரை ஆயிடும். இப்போ நம்ம இந்த வெல்லம் தண்ணியை இதில் வடிகட்டி ஊற்றிடலாம். வெல்லம்ல நிறைய அழுக்கு இருக்கும், ஸோ கண்டிப்பாக வடிகட்டி ஊற்றலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அரை கப் தேங்காய், துருவின தேங்காய் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இதோட ப்ரொபோர்ஷன் ரொம்ப முக்கியம். 2 கப் கடலைப்பருப்பு, 1 கப் வெல்லம், 1/2 கப் தேங்காய், இதுதான் கரெக்டான ரேஷியோ. இப்போ இதை நல்லா கலரி விடலாம். கொஞ்சம் பொறுமை தேவை, டைம் எடுக்கும். ஆனால் நல்லா பொறுமையாக கலரி விட்டுட்டே இருங்க. கலர்லன்னா இது கீழே அடி பிடிச்சிரும். தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். கொஞ்சம் ஏலக்காய் பொடி நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஃப்ளேம் கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும், தண்ணி எல்லாம் மறைய ஆரம்பிக்கும். பாருங்க, முதல்ல இருந்ததோடு இப்போ கொஞ்சம் திக்க அடிச்சு. ரொம்ப கெட்டியாகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம கலரி விட்டால் போதும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம். நம்ம போலிக்கு நான் 1 கப் மைதா எடுத்திருக்கேன், 1/2 கப் ஆட்டா இல்லாட்டி கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு. வெறும் மைதா போட்ட போலி ரொம்ப ரப்பரியாக இழுக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் கொஞ்சம் கோதுமை மாவும் சேர்த்துருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு நல்ல ஸ்மூத் டோ ஃபார்ம் ஆகுற வரைக்கும் நல்லா பிசைஞ்சிடலாம். இந்த மாதிரி நல்ல ஒரு சாஃப்ட் டோ ஃபார்ம் ஆகுற வரைக்கும் நல்லா பிசைஞ்சிடலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் மேலே விட்டுடலாம். மாவு இன்னும் நல்லா ஸ்மூத் ஆகிடும். ஒரு நல்ல மாவு பதம் வர்றதுக்கு ஒரு அடையாளம் என்னென்னா, எந்த மாவும் கையிலையோ போல்லையோ ஒட்டாமல் இது மாதிரி க்ளீனாக வரணும். இது மாதிரி க்ளீனாக வந்துருச்சுன்னா நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் போட்டு தடவி விட்டுறேன், இது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக. 1/2 hour இதை ரெஸ்ட் பண்ணலாம். 1/2 மணி நேரம் கழிச்சு மாவு ரொம்ப சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை ஈக்குவல் சைஸாக பிரிச்சுக்கிறேன். 1/2 கப் நான் எடுத்த மாவுக்கு எனக்கு 5 போலி கிடைச்சிது. இது மாதிரி நல்ல ரவுண்ட் ஷேப்ல ஸ்மூத்தாக டோ பிரிச்சு எடுத்துக்கோங்க. இது இந்த மழைக்காலத்துக்கு ரொம்ப சூப்பரான சூடான ஒரு ஸ்வீட் ரெசிபியாக இருக்கும். ரொம்ப குவிக் அண்ட் ஈஸியாகவும் செய்திடலாம். ஒரு வாழை இலையில கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா கிரீஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மேல நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மாவு கையாலே இது மாதிரி ஃபிளாட்டா தட்டிடலாம். இந்த அளவுக்கு கையில ஸ்ப்ரெட் பண்ணி விட்டா போதும். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பூர்ணம் நல்லா ஆறிடுச்சு.
இது வந்து நான் ஒரு டேபிள்ஸ்பூன் போடுறோம் இதில் வச்சு, இது மாதிரி எல்லா சைட்ஸையும் சென்டரில் சேர்த்து ஃபோல்ட் பண்ணி சேர்த்து விட்டுடுறேன். இது நல்லா சீல் பண்ணிவிடுங்க. இந்த எட்ஜஸ் நம்ம ப்ராப்பராக சீல் பண்ணலன்னா பூர்ணம் வெளியில் வந்துடும், அதனால நல்லா டைட்டாக சீல் பண்ணிவிடுங்க. இது மாதிரி இப்போ இதை திருப்பி நம்ம கையாலே ப்ரெஸ் பண்ணலாம். கையில் ரொம்ப ஃப்ளாட்டாக ப்ரெஸ் பண்ண முடியலன்னா நம்ம ரோலிங் பின் வச்சு இதை ப்ரெஸ் பண்ணி நல்லா பர்ஃபெக்டாக ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு கொண்டு வந்துடலாம். நான் அதையும் காமிக்கிறேன். பாருங்க, ரோலிங் பின் வச்ச பிறகு இது நல்லா மெல்லிசாக பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப்பில் ஃப்ளாட்டுன்னு ஆயிடுது. ஸோ இது இன்னும் ஈஸியாக இருக்கும். தவால கொஞ்சம் நெய் விட்டு கிரீஸ் பண்ணிட்டு இந்த வாழையிலேயே அப்படியே அப்சைட் டவுன் ஃப்ளாட் பண்ணி போட்டுடலாம். இந்த போலி தவால ஒட்டிட்ட பிறகு வாழையிலேயே எடுத்துக்கலாம். கொஞ்சமா எல்லா சைட்ஸ்லயும் நெய் விட்டு இது கொஞ்சம் கொஞ்சமா வேக வெயிட் பண்ணலாம். ஃப்ளேம் லோல வச்சுக்கோங்க, இல்லாட்டி சைட்ஸ் கருகிடும். ஸ்லோ குக்கிங் ப்ராசஸ்ல குக் பண்ணாதான் இந்த மாவு நல்லா வெந்துடும். திருப்பி போட்டுட்டேன் செகண்ட் சைட். பாருங்க, நல்ல அழகான கோல்டன் ப்ரவுன் கலர் வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஸ்வீட் பூரன் போலி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டெலிஷியஸான ஒரு டிஷ், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு போலி பிச்சு காமிக்கிறேன். நம்ம உள்ள வச்சிருக்கிற அந்த பூரன் ஸ்டஃபிங் எவ்வளோ ஸ்மூத்தா டெலிஷியஸா இருக்கு பாருங்க. நல்லா ஹீட்ல உருகி இது ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. உங்களுக்கு வீட்டில் நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைக்கும். இதை கண்டிப்பா உங்க வீட்டில் நீங்க ட்ரை பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு எலன் குக்ஸ் அண்ட் டேக்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நல்லதை உண்போம், நலமாய் வாழ்வோம்.